ஹலோ லூயா ஹல லுய்யா எனக்கு அருமையானவர்களே இந்த காலையிலேருந்து இன்றைக்கு இப்பொழுது வரைக்கும் கிறிஸ்மஸ் இந்த நாளிலே கிறிஸ் நல்ல முறையில் சரி போயிருப்பீங்க காலையில் தேவனோடு கூட உட்காந்து உங்கள் விண்ணப்பங்களையெல்லாம் சொல்லியிருப்பீங்க இப்பொழுது எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கீங்கல்ல நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன் கத்திரங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் இருப்பாராக எனக்கு அருமையானவர்களே இந்த மத்தியான நேரத்திலும் ஹெவன் டிபி முன்பாக உட்கார்ந்து தேவனை கொண்டிருக்கிற உங்கள் எல்லாரையும் தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே மகளிர் மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக வாழ்த்தி வர வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு கர்த்தர்கள் நம்புகிறேன் உங்களை இன்னும் அதிக அதிகமாய் அநேக நாட்களை கண்டுகளிக்க கர்த்தர் கிருவை தருவாராக எனக்கு அருமையானவர்களே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே மத்தியான நேரத்திலும் உங்களோடு கூட நான் இந்த ஹெவன் டிவி மூலமாக மகளிர் மன்றாட் ஜபத்தின் மூலமாக சந்திப்பதிலே எனக்கு பய ஒரு பயங்கரமான மகிழ்ச்சி ஏனென்றால் கத்திருந்த நாளிலே அவருடைய பிறப்பை நாம் காணும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு தருணத்தை தந்தாரே அதற்காக நான் தேவாதி தேவனை அவரை நன்றியுடையதயத்தோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி நாம் மட்டுமே மயிமைப்படுவதாக கருமையான வேதத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு வேதத்தின் வசனத்தை நாம் வாசித்து அதை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக அவர் பரிசுத்தர் அவர் மாறாதவர் துதிக்கும் கணத்துக்கும் ஐக்கும் பாத்திர ஒருவரை லூக்கா என்னோட கூட வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டும் பாருங்கள் ஏறக்குறைய எண்பத்தி நாலு வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள் அவளும் நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மேட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் இதில் வந்து ஒரு அன்னாள் என்ற ஒரு தீர்க்கத்தரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அதே அதிகாரத்தில் அதற்கு முன்பாக திருப்பி கொண்டீர்களானால் அந்த இருபத்தைந்துலேருந்து நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்கள் அங்கு சிமியான் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எர்ஸ்ரேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரேவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான் அவன் மேல் பரிசுத்தாகி இருந்தார் அப்போது இந்த உலகத்துக்கு எப்படியாவது ஒரு மீட்பு வரணும்னு சொல்லிட்டு காத்திருந்ததில் யார் இருந்தால் சிமியான் பாருங்கள் கர்த்தடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்தாவியனாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அப்போ ஏசு கிறிஸ்துவை அந்த அங்கே கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சோனே பரிசுத்தாவியானுடைய ஏவுதனால தேவாலயத்துக்கு இந்த சிமியோன் வர்றாரு அப்போ என்ன பண்ணுறார் பாருங்க எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின மூடிய ரட்சியினத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்கிறாரு பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் உன்னுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி தேவனை மயிமைப்படுத்துகிறார் அப்போது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசிப்பும் அவன் தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அப்போ தாய் தகப்பனுக்கே சில காரியங்கள் பிள்ளை குறித்து மறைக்கப்பட்டது தாய் தகப்பனுக்கே ஆச்சரியம் ஆனால் அடுத்த கா இதில் பார்க்கும்போது அந்த அண்ணாள் அங்கே காத்திருக்கிறார்கள் ஆனால் அவங்க யாருக்காக பாருங்கள் செய்கிறாங்கன்னா காத்திருந்த யாவருக்கும் ஏன்னா தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு மீட்புண்டாக வேண்டும் என்று காத்திருந்த அத்தனை பேருக்கும் இந்த இயேசுவை குறித்து ஒரு மீட்புண்டாக அவள் என்ன செய்கிறாள் பேசுகிறாள் இந்த தேவனை குறித்து இந்த இயேசுவை குறித்து பேசுகிறாள் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் சொந்த டட்ச சத்திரத்திலே இடம் கொடுக்கல ஆனால் என்ன செய்தாங்க துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினை அந்த தேவனை அறியும்படியாய் நம்முடைய சத்திரத்திலே நம்முடைய வீட்டிலே நம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு தருணத்தை தேவன் தந்தாரல்லவா அந்த தேவனை குறித்து நாம் என்ன செய்ய போகிறோம் அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல போகிறோமா அல்லது நாம் பெற்ற இன்பத்தை வயமும் பெற கொடுக்காதபடி நாமே வைத்து கொண்டிருக்கிறோமா ஏனென்றால் அநேக நேரங்களில் நம்மை குறித்து மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் நாம் தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும் போது கர்த்த பெரிய ஆச்சரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு செய்வார் ஹலலுயா ஹலலுயா பாருங்க எந்த ஒரு காரியம் அப்படின்னா இப்போ வந்து நீர் அந்த ஊற்றை வந்து நம்ம தோண்ட தோண்டது அது என்ன ஆகும் திருப்பி நல்லா ஊறிகிட்டே இருக்கும் இப்போ நம்ம பெற்றுக்கொண்டது அப்படியே வச்சுட்டு இருந்தோம்னா அது பழையதாயிரும் நம்ம கொடுக்கணும் என்ன நம்ம கேட்டோமோ அது தேவனுக்காக நம்ம செய்தோன்னா கற்று இன்னும் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்வார் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க இரவும் பகலும் அந்த தியா அவங்க ஜவம் பண்ணிகிட்டே இருக்காங்க உபவாசித்து ஜவம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஆனால் அந்த அந்த கர்த்தரை பார்த்தோண்டே அவரை புகழ்ந்து அவரை அப்படி அப்படி அவ்வளவு எச்சினைமையில் மீட்புண்டாக காத்திருந்த அத்தனை பேருக்கும் அவரை குறித்து பேசுகிறாங்க இன்றைக்கி அநேகர் தேவனை அறியாதபடி கண்கள் அடைக்கப்பட்டவர்களா இறுதியை கட்டுண்டவர்களா எத்தனை பேர் காண அவங்களுக்கு எப்படியாவது ஆண்டு அறியணும்னு ஆசை ஆனால் அறியப்படக்கூடாதபடி சத்ரு அநேக தடைகளை வ வச்சிருக்கிறான் அந்த தடையை உடைக்கும்படியாக இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம் உங்கள் எல்லோரும் தேவன் இன்றைக்கி பயன்படுத்த போகிறார் எல்லாரையும் அவருக்காக தேவன் பயன்படுத்த போகிறார் ஒருவேளை உங்களை குறித்து உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் அல்லது உங்களை குறித்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்களை குறித்து நம்மை படைத்த தேவன் அறிந்திருக்கிறார் ஆனால் உங்களை குறித்து தேவன் அநேகருக்கு மற்றவங்களுக்கு செலவில் வெளிப்படுத்தி இருப்பார் ஆனால் நீங்கள் இன்றைக்கி நீங்கள் தேவசத்தை என்ன நீங்கள் அறிந்து தேவனை மகிமைப்படுத்த போகிறீங்க நீங்கள் இன்னைக்கு அநேகருக்கு மா கருத்துரை குறித்து பேசுகிறவர்களாய் மாற போகிறீங்க எத்தனை பேருக்கு அது ஆசை எனக்கு பயங்கர ஆசை தேவனை குறித்து நான் வேறு எதை குறித்தும் இன்றைக்கி எனக்கு பேசுகிறதுக்கு நேரமே இல்லை நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எனக்கு அவரை தவிர வேற ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நிலைக்கு வரத்தக்கதாய் கர்த்தரனை பிரித்தெடுத்தார் அப்போ என் பவுல் சொல்லும்போது நான் சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் அணிக நேரங்களில் பாடுகள் வ கஷ்டங்கள் வரும்போது நாம் விழுந்து போய் மாண்டு போக அல்ல தேவனுக்காக நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு அவருக்காக ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு உங்களை அத்தனை பேரையும் ஆண்ட சொல்கிறார் நீ எனக்காக தங்கி இருக்கா அல்ல ஓட பிறந்தவள் என்று சொல்லி ஓட பிறந்தவன் என்று சொல்லி உங்களை பார்த்து கத்த சொல்லுகிறார் ஹ லல்லுயா எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க தேவனுக்காக ஓட நம்ம உலக வாழ்க்கை வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஆனால் அந்த வாழ்க்கையை நம்ம யாருக்காக வாழப் போகிறோம் தேவனுக்காக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு காண்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடும் காண்பதெல்லாம் அழிஞ்சிடும் ஆனால் அழியாத ஒரு நித்திய ஒரு நித்திய ஜீவன் நமக்கு இருக்குது அன்னைக்கு போய் ஜீவ கிரீத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம ஓட வேண்டும் அதற்காக தான் ஓடுகிறோம் பாவத்தில் விழுந்து நமக்குரிய அந்த நல்ல போராட்டத்தை போராடின்னு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்லி எனக்காக வைக்கப்படுற ஜீவகிடத்தை போற பெறப்போறேன்னு சொல்லி சொன்ன பவுளைப் போல் நாம் சொல்ல நம்மை ஆயத்தப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களை நாம் மீட்பை பெறும்படியாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி தந்தாரே எப்படிப்பட்ட தேவன் எவ்வளோ அன்புள்ள தேவன் தனியே தியாகபலியாய் கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு வந்தாரே இந்த நாளில் நாம் உட்கார்ந்து நாம் என்ன போகிறோம் என்றைக்கும் அப்படியே நாம் உட்கார்ந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து என்றைக்கு எப்படியோ வாழ்ந்தோம் எப்படியோ போனோம் என்று இல்லாதபடி தேவனுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை உங்களை எந்த அழைப்பின்படி அழைத்தாரோ அதை உங்கள் சித்தத்தை அறிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கா வாழ வேண்டாம் உங்களுக்காக தேவனுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் இருக்கிறார் ஹலலுயா ஹலலுயா கத்தர் பெரியவர் கத்தர் பெரியவர் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை இந்த உலகத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா பாதையில் வரும்போது அவ்வளோ கஷ்டங்கள் அவளுக்கு அவ்வளோ பாடுகள் அவ்வளோ நெருக்கங்கள் அவளுக்கு கடைசியில் பார்த்திங்கன்னா அடி உதை காரி துப்பு அத்தனை மத்தியிலும் தன் தகப்பன் என்ன நோக்கத்துக்கு தன்னை அனுப்பினாரோ அதை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாரே தவிர உலகத்தில் உள்ள ஆசா பாசங்களுக்கோ வேற எந்த காரியத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லை ஹலலுயா ஹலலுயா இன்றைக்கி அநேகர் எப்படி இடறி போகிறார்கள் தெரியுமா தேவன் அவர்களை வைத்திருக்கிற சித்தத்தை அறியக்கூடாதபடி சத்ருவானின் கண்களை மறைக்கும் போது இந்த உலக இச்சைக்குள்ளே விழுந்து போய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டியதை தவிர தேவனுடைய நாமத்துக்கு தூஷிக்கப்படுவதாய் நாம் மாறிப்போகிறோம் தேவனை நாம் மகிமைப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார் பாருங்க ஒரே ஒரு இடத்துல சொன்னார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ன தெரியுமா நம்முடைய பாவங்களினால் நம்முடைய பாவங்கள அவளை மறைத்த போது அவருக்கும் தேவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன பிரிவுதான் அதை கூட அவரால் தாங்க முடியல ஆனால் எல்லாவற்றையும் தாங்கினார் தன் தகப்பனை தன் தேவனுக்கும் அவருக்கும் பிதாவுக்கும் அவருக்குள்ள ஒரு சின்ன இடையே கூட அவரால் தாங்க முடியலை என்னை பாருங்கள் இன்னைக்கு பெற்றோரானாலும் பிள்ளைகளானாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து எவ்வளோ தேவனை விட்டு பிரிந்து போய் ஒரு நாள் கூட என்னை மன்னிங்காண்டவர் என்று சொல்லி கேட்க மனமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நம்மை தேவ சமத்து ஒப்பு போமா நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கத்த பெரிய காரியங்களை செய்ய அவர் அவராக இருக்கிறார் ஹல லூயா ஹல லூயா அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அவரெல்லாம் கூடும் அவரால் எல்லாம் கூடும் இன்றைக்கு நாம் நம்ம அர்ப்பணிப்போம் கத்தாவே எனக்கு இந்த ஒரு தருணத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் கடந்த நாட்களில் எப்படிப்பட்ட வியாதிகள் எப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் வந்தது ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் நம்மை காத்தாரே நாம் அடிந்து போகாதபடி நம்மை தூக்கி நிறுத்தினாரே எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள் எத்தனை பேர் இந்த நாட்களை நான் காண்பேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க அவங்க யாரும் இந்த நாளை காண முடியல ஆனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வேதனைகள் வந்தது எவ்வளோ கஷ்டங்கள் வந்தது எவ்வளோ வியாதிகள் வந்தது நாம் உரல் நிலைகொழிந்து போகத்தக்கதாக அத்தனை அவமானங்கள் வந்தது ஆனால் அத்தனையிலும் தேவ நிலைகளைந்து போகாதபடி நம்மை தூக்கி நிறுத்தினாரே ஒரு எப்படிப்பட்ட தேவன் அந்த தேவனுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டாமா அந்த தேவனுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டாமா நாம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஹலலுயா ஹலலுயா நம்ம ஒப்பு கொடுப்போம் என்னை ஆண்டவரே உமக்குரிய சாட்சியாக என்னை ஆண்டவரே ஒரு அடையாளமாக என்னை ஆண்டவரே அப்பா நீர் விரும்பத்தக்க பாத்திரமாய் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா எனக்கு அருமையானவர் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவனே நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுவோமா அன்று ஆகார் வன் தன்னுடைய பிள்ளையை போட்டுவிட்டு என் பிள்ளை சாவதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி கண்ணு கட்டின தூரத்திலே போய் நின்றாளே அன்று பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டு அங்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்த தேவன் என்று உங்களோடும் என்னோடும் கூட இருக்கிறார் ஹலலூயா ஹலலுயா சீசஸ் ஹலலூயா கர்த்தர் பெரியவர் கர்த்தர் பெரியவர் வேதம் சொல்கிறதே ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் இன்னைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகையில் எத்தனை ஜனங்கள் எத்தனை ஜனங்கள் எத்தனை ஜனங்கள் தேவனை அறியக்கூடாதபடி அமீன் அவர்கள் ஏழைகளைப் போல் அமீன் ஒன்று அவர்கள் ஏழைகள் தான் தேவனை அறியலாம் அவங்களுக்கு ஒன்றுக்கு உதவாதவன்னு ஒன்றுமே இல்லாதவங்க தான் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தராடைய அவனுக்கு இறங்கி அவனுடைய சத்தத்தை கேட்டவன் இறங்கினான்னு வேதம் சொல்கிறது பாருங்க ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறானா இன்னைக்கு ஒரு ஆத்மாவை நம்ம ஆண்டோர்காண்டி நடத்தும் போது பலவத்தில் பெருத்த சந்தோஷம் உண்டாகியிருக்கும் அப்ப அந்த காரியத்தை தேவன் நமக்கு செய்ய இருக்கிறார் ஹலல்லுயா ஹலலுயா அவர் திரும்ப நமக்கு கொடுக்க இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் ஹலலுயா நம்ம எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனே நீரனை ஆசீர்வதியும் நான் நீரனை

பிசாசுக்கு அடிமையாக இருக்க வேண்டி இருக்கும் இந்த சத்ருக்கு அடிமையாக இருக்க வேண்டி இருக்கும் இன்றைக்கு நம்ம அத்தனை பேரும் தேவசமுத்திரம் அலங்கார்படியிட்டு தேவனே என்னை ஐயா தேவனே என்னை ஐயா நான் உமக்காக ஓட நான் உமக்காக உழைக்க உமக்காக பிழைக்க எனக்கு கிறுவை தாருங்க என்று கண்களை மூடி கேட்போமா ஹலலூ யா ஜீசஸ் எத்தனை நல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பீரியா எத்தனை நல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பீரியே ஏனையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே ஹி சுனாதா ஆராதனை ஆராதனை தனை ரேசுநாதா ஆராதனை ஆராதனை ஆமாண்டவரே வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் ஆண்டவரே எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவரே இன்று உண்மை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே உமக்காக நிலைத்து நிற்க அப்பா நீர் கிருவை தரும்படியாய் சபிக்கிறான் அப்பா அன்று பக்தன் சொன்னது போல ராஜா நான் நிற்பதும் நிர்மூலமாக திருப்பதும் உம்முடைய சுத்த கிருவை ஆண்டவரே அந்த கிருவை மட்டும் எங்களை நடத்தாதிருந்தால் நாங்கள் என்றோ அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே உங்க கிருவை எங்களை நடத்தினதையா உங்க அன்பு எங்களை தாங்கினது கத்தாவே அப்பா நீரே எங்களுக்கு கேடகமும் நீரே எங்களுக்கு அடைக்கலமும் நீரே எங்களுக்கு பலத்த துருகமாய் வரும்படியே ஒப்பு கடுக்கிறோம் ஆண்டவர் ஹால லூயா ராஜா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவபலியை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாத ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாத ஆண்டவரே எங்களால் ஒன்றும் கூடாத ஆண்டவரே ஹலலூயா ஜீசஸ் அப்பாவுமே நண்டியோடு துதிக்கிறோம் டவரே நிரக்கம் செய்கிற தேவன் ஆண்டவரே எத்தனை பிள்ளைகளுக்கு தாவே இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து என்னால் வெளியே வர முடியல அந்த நான் ஆண்டவரே இந்த சிறையில் நான் சிக்கிட்டேன் என்னால் வர முடியல எனக்கு இறங்குங்கன்னு அப்பா அவங்க பாதத்தில் இறக்கத்துக்காக கிஞ்சி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இரக்கம் செய்வீராக அண்டு ஒரு அந்நாள் எண்பத்தி நான்கு வயதான ஒரு அமேனாண்ட ஒரு விதவை ஆலயத்தில் தங்கியிருந்து இரவும் பகலும் உபாசித்து செபித்து கொண்டிருந்தவள் அப்பா அன்று காத்திருந்தவங்களுக்கு அவரை குறித்து பேசினால் ஆண்டவர் நாங்களும் இன்றைக்கு மீட்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்மை பற்றி சொல்லத்தக்கதாக எங்களை முதல்ல உணர்வுள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக தகப்பனே அப்பா அன்னைக்கு உம் உம்முடைய

இந்த மத்தியான நேரத்தில் ஒரு வேலை அல்லது அந்த தங்களுடைய வேலையெல்லாம் முடித்து இந்த யூடியூப்பில் அவர்களை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கு வீராக ஆசீர்வதிப்பீராக எந்த விதத்தில் ராஜா இவர்கள் உம்முடைய மீட்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பாதையிலே கத்தோர் வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறான் நீர் வெளிச்சம் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறான் நீ நீதியின் சூரியன் அல்லவோ ராஜா உம்முடைய சட்டங்கில் எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு உங்க செட்டைகளின் கீழே எங்களுக்கு அடைக்கலம் உண்டு உங்கள் செட்டைகளின் கீழே விடுதலை உண்டு ராஜா அந்த விடுதலையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களாக தகப்படி பவுமக்கு நன்றி ராஜா பவுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை ஹலல் உயா ராஜா உமை துதிக்கிறோம் நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தரப்பா உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ராஜனை உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரை நேரத்தில் ராஜா ஒரு வேளை தகப்பனே தங்களுடைய கடன் பிரச்சனை நிமித்தமாக ஐயா தங்களுடைய வியாதி நிமித்தமாக அப்பா தங்களுக்கு வந்த வியா ஆமின் வியா ஆமேனாண்ட விபத்துக்கள் இன்னுமாண்டவர் தீமைகள் ஆமீன் இன்னும் அவமானங்கள் நஷ்டங்கள் நிமித்தமாக ஐயா இனி இதிலிருந்து நான் வெளியே வர முடியாது நான் இனி தேவனை எப்படி நான் சொல்ல முடியும் நான் தேவனை இனி எப்படி மற்றவர்களுக்கு சொல்லுவேன் என்னை தப்பா சொல்லுவாங்களே என்னை பற்றி அவர்கள் என்ன நினைப்பாங்களோ என்று சொல்லி வேதனையோடு கூட ஆமேன் ஆண்டவரை அங்கலாய்த்து கொண்ட இருக்கலாம் ஐயா அப்படிப்பட்ட பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்து ஐயா இவர்களை ஒரு அடையாளமாய் கத்த மாற்றுபடியாய் யாரா ஜாமை துதிக்கிறோம் அப்பா நீ துதிக்கு ஒருவர் மாத்துரமே ஜீசசுமை நன்றியோடு நன்றியோடு அப்பா இவர்கள் உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரட்டுமே அப்பா திரு அன்று ஒரு சமாரிய நீங்க மீட்பை கொடுக்க முடியுமானால் இன்னைக்கு எங்க பிள்ளைகளுக்கு மீட்பை கொடுக்க முடியுமாண்டவரே அப்பா உன் ஜீவன் கொடுக்கிற தண்ணீர் உண்டு அதை கொள்ளும்படியாய் அப்பா மொண்டு கொள்ளும்படியாய் உடைய இருதயத்தை கத்தர் துறப்பீராக தகப்பனே கண்களை துறப்பீராக அப்பா தாங்கள் பாதாளத்தின் குழியிலே அகப்பட்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வை கத்தர் கொடுப்பீராக ராஜா ஒரு சமாரிய ஸ்திரி உணர்வடைந்தாள் ஓ தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டாள் மீட்பை பெற்று கொண்டாள் அனைவருக்கு சாட்சியாய் மாறினாள் அந்த ஒரு கிராமத்தை அழைத்துக் கொண்டு வந்தாள் ஆண்டவர் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்து வாழ்க்கையிலே பிறந்தார் எங்கள் சத்திரத்திலே வந்தார் எங்களுக்கு மீட்பை கொடுத்தார் என்பதை நாங்கள் மட்டும் அடக்கி வைக்காதபடி ஆண்டவர் இதை மற்றவர்களுக்கும் சொல்லத்தக்கதாக நீரங்களை எடுத்து பயன்படுத்துவீராக எடுத்து பயன்படுத்துவீராக எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா ஊயா அந்த மாதிரி ஆள் சொன்னது போல தகப்பனே ஆமை நான் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு பெற்றுக்கொண்டு ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன் ஓ ஜீசஸ் உங்க பாதத்தில் தரித்திருக்கத்தக்கதாக கத்தர் கிருவை தரும்படி ஆயிடுச்சு அப்பிக்கிறாண்டவர் இந்த நாட்களில் அமர்ந்திருக்க முடியாதபடி பாதத்தில் தரித்திருக்க முடியாதபடி சத்ரு ஆண்டவர் ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவர் ஏசப்பா டிவிக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் உண்டு ராஜா அதில் இருந்த ஒரு விடுதலை கத்தர் கொடுப்பீராக தகப்பனே ஆமே நாண்டு வேண்டாத காரியங்களை பார்த்து தங்கள் பாவத்தின் இச்சைகளில் விழுந்து ஆமே நாண்டவர் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மீட்டெடுப்பீராக நன்மை என்ன என்பதை அறிந்து கொள்ள கூடாதபடி கண்களை சத்ரு அடைத்து வைத்திருக்கிறான் அன்பவனை ஹலலூயா ஹலலூயா மா மங்கி போன கண்கள் ஆண்டவர் ஹலலூயா நினந்துள்ளி போன கத்தாவை இருதயங்கள் ஆண்டவர் ஹலலூயா அதெல்லாவற்றையும் கற்ற மாற்று வீராக ராஜா மாற்றும்படி அச்சவீர் கடின இருதயங்களை உடைங்கப்பா கடின இருதயங்கள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரை ஹலலூயா தான் இருக்கிற ஆமீன் ஆண்டு கிட்டத்தில் ஆமேன் இதை தான் ஆண்டவரை ஹலலூயா தங்களுக்குரியது சொல்லி ஆண்டவரை கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இருதயத்தில் உணர்வை கொடுப்பீராக இருதயம் உணர்வடை தன்னுடைய அமீனாண்டு கத்தாவே ஸ்தோத்ரா எளியா அமீனாண்டவரே ஸ்தோத்ரா படுத்து கிடந்த போது ஓ நீ இதுல படுத்துக்கிட வேண்டிய இடமில்லை என்று சொல்லி ஆமீன் அடையமாண்டவரை ஆலியை கொடுத்து தட்டி எழுப்பி அமீனாண்டவரை ஸ்தோத்ரம் நாற்பது நாள் வனாந்திரத்தில் நடக்க வைத்த தேவன் நீராண்டவரை போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆண்டவரை பிள்ளைகள் மடுந்து கிடந்த ஆமீர் விழுந்து கிடந்தது போது விழுந்து கிடந்தது போதுமாண்டவரை தங்களுடைய வாழ்க்கையை அண்ணமேன் ஆமீன் ஆண்டவரே ஆலெலுயா இதுதான் என்று சொல்லி ஆமீன் வேண்டாத இடத்துல விழுந்து கிடந்தது போதுமாண்டவரை எழுந்து ஓடட்டு ஆண்டவரே தேவனுக்கா ஓடட்டு மாண்டவரை இந்த பரலோர் ராஜ்யத்தில் ஆமீன் அநேகரை வழிநடத்தும் பிள்ளைகளாக தகப்பனே பயன்படுத்துங்க ராஜா ஒரு சாட்சியாய் கத்தன் மாற்றும்படியா ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே ஹலலு ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் வளர்த்துக்கதா கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருப கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறான் ஹலலு என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையப்பா அப்பா அவங்க கரத்துல ஒப்புக் கொடுக்கிறான்ண்டவரே ஒரு சிமியோன் எப்படி ஆண்டவரே ஆமேன் பாலகனாகிய இயேசுவை தூக்கி கையிலேந்தி ஆசீர்வதித்து உம் ரட்சியே தேன் கண்கள் கண்டதென்று சொன்னாரோ அதே போல இன்றைக்கு ஆண்டவரே சிறு பாலகர்களாய் ஆமேன் இன்னும் சிறு குழந்தைகளாய் தேவனுடைய அன்பை அறியக் கூடாதபடி தங்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டவர்களா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக கத்த பெரிய கிருபையை செய்வீராக இவர்களாமே அறிந்து கொள்வார்களாக உலகம் அவரை அறிந்து கொள்ள நாங்கள் ஒரு வழிகாட்டியாய் ஒரு நட்சத்திரமாய் கத்தரங்களை மாற்றும்படியாய் சேபிக்கிறான் ஒரு அண்ணாள் அன்று அவரே ஒரு அண்ணாள் விதவையாயிருந்தோம் தன்னுடைய விதவை நினைக்கவில்லை அவரை தான் சுதமைப்பட்டது நினைக்கவில்லை அன்றவரே அப்பா அவருடைய ஆமையன் அவரை அறிந்தபோது மற்றவர்களுக்கு மீட்புண்டாக காத்திருந்தவர்களுக்கு அவரை பற்றி பேசினால் என்று வேதன் சொல்கிறது நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நினைத்து அல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நினைத்து நாங்கள் நினைத்து குண்டி போகிறவர்களா அல்ல ஆண்டவரே உண்மை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதாய் நேரங்களை பண்படுத்தும்படியாக ஜபிக்கிறான்ண்டவரே ஹலலூயா ஆண்டவரே அமேன் நீங்கள் ஆண்டவரே பிடுங்க வேண்டியதை பிடுங்கி ஆண்டவரே வெட்ட வேண்டியதை வெட்டி ஆன் ஒட்ட வேண்டியதை ஒட்டி ஆமியன் கர்த்தர் கர்த்துராமேன் கட்ட வேண்டியதை கட்டி கத்தரை இந்த காரியங்களை எங்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்து தருவீராக தகப்பனை எங்களால் ஒன்றும் கூடாது ஆண்டவரே ஹலலூ யா ராஜா அப்போ அவனுடைய கருத்தரங்களை ஒப்புக்கொடுக்கிறான்ண்டவரே உங்களை நம்பிதான அங்கே வந்திருக்கிறோம்ப்பா உங்களை நம்பிதான் அங்க வந்திருக்குறோ ஆண்டவரே நம்ம மத்தியான நேரத்துல ஆண்டவரே அல்லது அப்பா இந்த டிவி முன்னால அல்லது இந்த யூடியூப பாத்துக் கொண்டு ஆண்டவரே பிள்ளைகளும் நோக்கி வந்திருக்கிறாங்க ராஜா இவரோட முகங்கள் பிரகாசம் அடையட்டுமே ராஜா ியா நட்சத்திரமே நீதியின் சூரியனே உங்க ஆமைய பிரகாசத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக் கொள்வார்களாக இருளுக்குள்ளே கிடந்தது போதும் இருளுக்குள்ளே இவர்கள் வாழ்ந்தது போதும் ஆண்டவரைபடி வெளிச்சத்தை காணக்கூடாதபடி ஆமையன் சடுத்து வைத்திருக்கிற சத்திரவின் போராட்டங்கள் இவருடைய வாழ்க்கையில நிர்மூலமாக ஊழியர்களுக்காக திருச்சுவையுக்காக நன்றி ஆண்டவரை ஊழியர்களை கத்த கண்ணோக்கு வீராக தகப்பனி அப்பாவுடைய அவனுடைய பிரச்சனை இறங்கி வருவதாக ராஜா கர்த்தாவை உமக்கு நன்றி கத்தாவே எங்கள் தேசத்தை நீங்கள் பொறுப்படுங்கிறாச்சா தேசத்திலே நடக்கிற ஊழியங்களை கத்தர் கண்ணோக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா அவங்க பிரச்சனை எல்லாருக்குள்ளையும் கடந்து வரட்டும் ஓரே கத்தர் ஆமீன் ரட்சிக்கும்படியாக கத்தாவே நீரங்களை எழுப்பி ஆமீன் காத்து கிடக்கிற மீட்புக்காக காத்து கிடக்கிற ஒவ்வொருவர்களையும் நாங்கள் கண்டெடுத்து தேவனாண்டை நடத்தத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருப தரும்படியாக செபிக்கிறாண்டவர் நீ தெரிந்து கொண்ட ஒரு ஆத்துமா கூட ஆண்டவர் வழித்தவரை போகாதபடி கத்தர் காத்துக்கொள்வீரா எங்களுக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரை அப்பா எங்களுக்கு ஒன்றுமே வேலையில் அப்போ எல்லாத்தையும் பாதத்துல அப்புறம் பாதத்தில் தருகிறோம் ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா ஏசப்பா உமக்கு நன்றி கத்தாவே என் தேவனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நீங்க அற்புதம் செய்யுங்கப்பா அற்புதம் செய்யுங்கப்பா இந்த வாழ்க்கையாண்டர் விழுந்து போகிற வாழ்க்கையாக அல்ல ஆண்டவரே விசுவாசத்தை காத்து கொண்டு ஆமே நாங்கள் நாமே நாண்டவரே அப்படி ஓடுகிற ஓட்டத்துல ஆமே உண்மை நோக்கி ஓடத்தக்கதாக நீரங்களுக்கு கிருவ தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்களால் அநேக நேரங்களில் சத்ருவின் போராட்டங்கள் எங்களை பின்தொடர் நன்றியோடு ஒன்று இந்து ராஜ்யத்தை கட்டத்தக்கதாக சொன்னது போல் ஆண்டவரே எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி ஆமை கட்டத்தக்கதாக விழுந்து கிடந்த அலங்கத்தை கட்டத்தக்கதாக விழந்து கிடக்கிற ஆத்துமாக்களை எழுப்பி விடத்தக்கதாக தட்டி அனல் எழுப்பத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப தரும்படியாய் சேபிக்கிறாண்டவர் எத்தனைவே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபிகளை இழந்து வாழ்கிறார்கள் ஆண்டவர் திரும்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓ விழுந்த இடத்திலே மாண்டு போகாத எழும்பத்தக்கதாக நீர் வருவிசை இறங்குவீராக தகப்பனே அப்போ அவங்க பிரசனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கட்டும் மாண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்குவதாக ராஜா நீர் கிருபையாய் வீராங்க அப்பா நம்முடைய கிருபை உங்கள் கிருபை உங்கள் கிருபை மட்டும் இல்லைனா நாங்கள் ஒன்றுமே ஆண்டவரே நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் இன்றைக்கு அழிந்து போயிருப்போம் மாண்டவரை அப்போ எங்கள் தேசமே தேவனை அறியணுமே ராஜா ஆமாம் எங்கள் பட்டணங்களையும் தேவனை அறியணுமே ராஜா அப்போ எங்கள் கூட இருக்கிறவங்களையும் தேவனை அறியணுமே ராஜா நாங்கள் மற்றவங்களும் அடையாளமாக எங்களை மாற்றுங்கப்பா ஒரு அடையாளமாய் மாற்றுங்க ஆண்டவரே ஒரு அடையாளமாய் மாற்றுங்கப்பா நம்முடைய க பரிகாரத்தினங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் இதனால் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய விசேஷித்த நாளாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த நாள் ஒரு விசேஷித்த நாளாய் ஆசரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா மே துதிக்கிறோம் அப்பா ஹெவன் எங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹெவன் டி விவ்ளோ எங்களை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவர் கர்த்தராமே நாண்டவர் ஆசீர்வதிக்கும்படியே ஜபிக்கிறோம் இது மாறட்டுமே ராஜா உங்க கருத்தில் ஒப்புக் ஆண்டவரே அப்பா அதில் ஊழிய தேவையில்லை கத்தை சந்திப்பீராக ராஜா இந்த ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் நோக்கம்படியா சுபிக்கிறான் அவரு மீடியாக்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் போகும்போது அந்த ஆசீர்வாதம் அமேன் இந்த பிள்ளைகளுக்கு வருவதாக ராஜா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் அவன் கொடுத்த அவர் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறான் கத்தர் திரும்ப கொடுக்கும்படியா சேபிக்கிறான்வரு அப்படியே ஆளாண்டவர் நீர் பன் மடங்காய் கொடுக்கிற தேவன் நூறு மினங்காய் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே எல்லாவற்றிலும் அவர் விதைக்கிற விதை ஒன்று கூட வீணாய் போகக்கூடாது ஆண்டவர் நீ திரும்ப ஆத்துமாவாய் தருவீராக நீர் ஆத்துமாவாய் திரும்ப தருவீராக தகப்பனி அப்போ அவனுடைய கரத்தினங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுக்கு அன்று ஒன்றுமில்லை நேபாள ஊழியங்களை அவங்க கருத்தில் தருகிறோம் நேபாள ஊழியத்தில் ஆண்டவரே அவங்கே இருக்கிற ஜனங்களை கொண்டே ஆண்டர் மிஷினரிகளை எழுப்பி அந்த இடத்துல ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கத்த பெரிய காரியங்களை கத்த செய்யும்படியாய் சேபிக்கிறோம் நீர் தொட்டால் யார் தடுக்க முடியும் நீர் நினைத்தால் யார் தடுக்க முடியும் அப்பா நீர் பெருமன காரியத்தை நீ செய்து முடிக்கிற தேவனாண்டவர் அந்த இடத்துல கத்த செய்து முடிக்கும் முடிய ஜெயிக்கிறோம் அங்கே எல்லா தேவையிலையும் கத்த சந்திங்க ராஜா உமால் கூடாதது ஒன்றுமில்லை இல்லை ஆண்டவரே எல்லாவற்றையும் காண்கிற தேவன் நீர் ஆண்டவரே ஹால் அல்லூயா அந்த இடத்துல பெருத்த அற்புதங்கள் நடக்கட்டும் அடையாளங்கள் நடக்கட்டும் ராஜா நீ பெருத்த காரியங்களை செய்வீராக கத்தாவே ஃபீ நேபாள் ப்ராஜெக்டுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹால் அல்லூயா நேபாள் பிள்ளைகளுக்காக கிறிஸ்மஸ் பங்க்ஷ் ஆமீன் வழிகாட்டும் நட்சத்திரம் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நடத்தின அந்த ஸ்டால் ஒவ்வொன்றுக்கும் ஸ்தோத்திரம் அதன் மூலம் அநேகராண்டவரை தேவ தேவனை அறிந்து கொண்டார்களே அதற்காக உமக்கு நன்றி இன்னும் ஆண்டவரே அதன் மூலம் ஆமேன் டெலிகாஸ்ட் பண்ணும்போது எங்கெல்லாம் அது போகிறதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய ஆண்டவரே விடிவெளி நட்சத்திரமா தேவனை அறிந்து கொள்ள வழிவகு வகுப்பாய் இருக்கட்டுமே ராஜா அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நீர் பெருத்த காரியங்களை செய்வீராக அப்பா உமக்கு நன்றி ராஜா கத்த செய்ய நினைத்து எதுவும் தடைபடாது அவங்க நேபாள் நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா கல்வி பணிகள் ஆண்டவரே மருத்துவ பணிகள் கத்தாவே ஆமேன் ஆண்டவர் இன்னும் ஆண்டவரை இலவச ஆமேன் ஆண்டவரை ஹாலலுயா அமேன ஃபிரீ நேஷன் அமையன் ஆண்டவரை அலுவயா ராஜா அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றில் உங்கள் கரங்கூட இருக்கும்படி ஒவ்வொரு மிஷனரிகளை தேவை கற்று சந்திப்பாக ஆண்டு மிஷினரிகள் அந்த வார்த்தைகளை ஆண்டோருக்காக எடுத்துக்கொண்டு போகும்போது அங்கு கத்துறாமே விதமாக அந்த இடத்துல உங்கள் நடைபெறட்டும் நடைபெறட்டுமாண்டவரை அதை பார்த்து ஜனங்கள் தேவனண்டை திரும்பட்டும் மாண்டவரை அப்ப ஒவ்வொரு பணிகளிலும் உங்கள் இருக்கட்டும் இருக்கட்டுமாண்டவரை அப்பா எங்களை எல்லாரையும் உங்கள் கரத்தில் தருகிறோம் மகளிர் மன்றாட்டு ஜபத்தின் மூலமாக ஏற எடுக்கப்படுகிற ஒவ்வொரு மன்றாட்டு

விசுவாசித்து அறிக்கை இடுகிறோம் ஐயா நீர் கத்தாவே கூட இருந்து நடத்துங்க ஒவ்வொரு வேலையும் உங்கள் கரம் கூட இருக்கட்டும் நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க எங்கள் கரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே நீ நடத்துவீராக இந்த கிறிஸ்மஸ் காலம் எங்களுக்கு நன்மையாய் ஆமீன் ஆசீர்வாதமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம் இனியும் வருகிற நாட்கள் ஆமீன் இந்த புது வருடம் ஆசீர்வாதமாக இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை அவன் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த பிள்ளைகளை ஆண்டவங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரை கத்தர் கொடுத்த ஊழியத்தை பிள்ளைகள் தொடர்ந்து செய்வார்களாக தகப்பனே அமீன் அமைந்து அப்படி இருந்து விடாதபடி தேவனுக்காக ஓட தேவனுக்காக உழைக்க கத்த கிருவை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறான் ஆண்டவரே கத்தாவே வருகிற புது வருடம் இவர்கள் ஆண்டவரை சந்தோஷம் மகிழ்ச்சியுமாக இருந்து தேவனுக்காக ஓடுகிற வருஷமாய் மாறட்டுமே ஆண்டவரே இப்போ புது புது நன்மைகளை இழந்து போன எல்லாவற்றையும் கத்த திருப்பி கொடுக்கும்படியே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம் அவையானவரே நிற செய்வானதற்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா நீரே குழந்தை வழிநடத்தும்படியா திருப்பாதம் கெஞ்சிக்கிட்டோம் பரமபிதாவே ஆமேன் 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமீன் ஆமீன் எனக்கு அருமையானவர்களே நாளிலும் கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடி இருக்கீங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என்னை புது வர போகிற புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் கத்த தாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தடை கார கூட இருப்பதா ஆமீன் காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய்